ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பாமக சார்பில் சென்னையில் இன்று 8வது வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் மருத்துவர் ராமதாஸ். விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 25,000 ரூபாய் மானியம் வழங்க பாமக வலியுறுத்தல். நாகாலாந்தில் பாலியல் வன்கொடுமை குற்றவாளி அடித்து கொல்லப்பட்டது தொடர்பாக 14 பேர் கைது. குன்னூரில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம், மீட்புப் பணிகள் தீவிரம். மகளிர் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. பெண் அடிமைத்தனத்தை கண்டித்து சென்னை பெசன் நகரில் மாணவ மாணவிகள் ஊர்வலம். காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர் விடுவிக்கப்பட்ட விவகாரம், பாஜகவுக்கு RSS கண்டனம். சென்னையில் நேற்று குடிபோதையில் ஊர்தி ஒட்டிய 75 பேர் பிடிபட்டதாக காவல்துறை தகவல். புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்ய கோரி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆசிரியர்கள் போராட்டம். ஈரோடு அருகே மதுக்கடையை அகற்றக் கோரி முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் கைது. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.